ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரிக்கு பாத்தீங்கன்னா மூன்று மகன்கள் இருக்காங்க அதுல ஒரு மகன் சொல்றான் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் அப்ப அப்பா சொல்றாரு நமக்கு நிறைய செல்வம் இருக்கு நீ எதுக்காக வெளியில வேலைக்கு போறேன்னு ஆனா பையன் பாத்தீங்கன்னா அதை கேட்காம வெளியில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் மூலியமா வெளிநாட்டுக்கு போறான் அப்படி போன அந்த பையன் அங்க இருக்க ஒரு அரசரோட உத்தரவை பாக்குறான் அதுல போட்டிருக்கு அரசரோட மகளான இளவரசியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டுல பாதி மடங்க தாரேன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட இந்த பையன் பாத்தீங்கன்னா இளவரசியை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அரச சபைக்கு போறான் அப்படி போன அரசல் சொல்றாரு வரும்னு எட்டே நாள்ல என்னோட மகளை நீ கண்டுபிடிக்கணும் இல்லாட்டிக்கு நான் உன்ன கொண்டுருவேன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா ஊர்ல இளவரசியை தேடிக்கிட்டே இருக்கான இளவரசி கிடைக்காதனால அரசர் சொன்ன மாதிரியே எட்டே நாள் அந்த பையனை கொண்டுறாரு எப்படியோ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அண்ணனை தேடி இன்னொரு சகோதரன் அந்த நாட்டுக்கு வரா வந்த அவன் அரசர் போட்ட அந்த உத்தரவு கேட்டவனே நானும் இளவரசியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசு சபைக்கு போறான் அப்படி போனவனுக்கு பாத்தீங்கன்னா அண்ணங்காரனுக்கு நடந்த மாதிரியே சம்பவம் நடந்துருது இப்படியே இன்னும் சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா கடைசி மகனான சோனு அவனோட அண்ணனை தேடி அந்த நாட்டுக்கு வரான் வந்த அவன் அரசர் போட்ட அந்த உத்தரவை கேட்டு நானும் இளவரசியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரச சபைக்கு போறான் அப்படி போனா அரசர் சொல்றாரு என்னோட மகளை எட்டே நாளுக்குள்ள நீ கண்டுபிடிக்கணும்னு அதுக்கப்புறமா சோணும் அரச சபையிலே தாங்குறான் இப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு தோட்டக்காரர் கூட நட்பா பழகுறான் அதுக்கப்புறமா தோட்டக்காரரோட அம்மா கிட்ட பேசிக்கே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இளவரசி இருக்க இடம் எனக்கு தெரியும் உனக்கு நான் உதவி பண்றேன் அதுக்கு நீ கொஞ்சம் பணத்தை செலவழிச்சு ஒரு தங்க சிங்கத்தை வாங்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சோனோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தங்க சிங்கத்தை வாங்குறான் வாங்கின அந்த சிங்கத்தை அந்த அம்மா அந்த தங்க சிங்கத்தை அரச சபைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படி போன அரசர் அந்த தங்க சிங்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறம் அரசர் சொல்றாரு இந்த தங்க சிங்கத்தை எனக்கே தாங்கன்னு அப்ப இந்த அம்மா சொல்றாங்க இதை நான் உங்களுக்கு காட்ட கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது வேணா ஒரு நாள் நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அரசர் பாத்தீங்கன்னா அந்த தங்க சிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் கீழ இருக்க ஒரு பாதாள அறையில வைக்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அரசரோட மகளான இளவரசியும் இருக்கா இளவரசிய பாத்தீங்கன்னா சோனு அந்த சிங்கத்தோட ஓட்ட வழியா பாக்குறான் ஆனா இளவரசி யாருன்னு அவனுக்கு தெரியாம இருக்கா அப்ப இளவரசி தன்னோட அப்பா கிட்ட அந்த சிங்கத்தை நாமளே வச்சுக்கலான்னு சொல்றா இதை கேட்ட சோனும் இவங்கதான் இளவரசிங்கிறத கண்டுபிடிச்சிடறான் எப்படியா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சோனு ரொம்ப சந்தோஷமா